उत्तिष्ठ कमलाकांत त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकांत त्रैलोक्यं मङ्गलं कुरु मातत्समस्त जगतां मधुकैटभारे वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनिश्रित जनप्रिय दानशीले ஸ்ரீவேங்கடே வெற்றி 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 என்னங்க வெற்றி பம்பர் குழுக்கல்ல 10 கோடி விழுந்திருக்கு அதெல்லாம் விழும் என்னங்க வெல்வெட் ஷாம்பு போட்டு குளிச்சிட்டு மஞ்சள் ஷர்ட் போட்டு வாங்க என்னடி உனக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிட்டு வர என்னங்க சீக்கிரமா குளிச்சிட்டு பச்சை சட்டை எடுத்து வச்சிருக்கேன் போட்டுட்டு வாங்க பச்சை சட்டையா என்னங்க நீங்க குளிச்சிட்டு சிவப்பு சட்டை போட்டுக்கணும் அதெல்லாம் முடியாது என்னங்க இன்னைக்கு நீங்க கருப்பு சட்டை தான் போடணும் முடியாது அவர் இன்னைக்கு மஞ்ச சட்டை தான் போடுவார் அதெல்லாம் பத்தியா போடுறாரு அவர் மஞ்ச சட்டை போடுவாரு கனவா இவன் தாங்க நம்ம ஹீரோ சீனு நல்ல புத்திசாலி படிச்சிருக்கான் பேங்க்ல வேலை பாக்குறான் கை நிறைய சம்பாதிக்கிறான் இருந்து என்ன பிரயோஜனம் இவனுக்கு குழந்தை இல்ல ஏன் தெரியுமா இவனுக்கு பொண்டாட்டியே இல்லையே தினமும் கனவுலதான் நாலு பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கான் வழக்கம் போல இன்னைக்கும் பொண்ணு பார்க்க புறப்படுறான் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு பேரு பங்கஜவல்லி நாங்க சுருக்கி செல்லமா பங்கு பங்குன்னு கூப்பிடுவோம் அவ பார்வைக்கு சாந்தலட்சுமி நடந்தா தைரியலட்சுமி உட்கார்ந்தா பாக்யலட்சுமி படுத்தா ஜோதிலட்சுமியா அச்சி சுமாரா மொத்தத்துல உங்க வீட்டுக்கு நாங்க அனுப்ப போறது ஒரு மகாலட்சுமிய சும்மா இல்லையா பொண்ணும் பையனும் பாத்துக்கிட்டா இதே மாதிரிதான் நான் பொண்ணு பார்க்க போறப்போ உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போகுதுன்னு சொல்லி இத கட்டி வச்சாங்க அன்னைக்கு கவந்தவன் தான் இன்னும் எழுந்திருக்கவே முடியல சும்மா இருங்க பையன் பேங்க்ல வேலை பாக்குறான் எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறான்னு உடனே அக்கம் பக்கத்துல இருந்து ஜாதகம் எல்லாம் வந்து கூஞ்சிருச்சு அத்தனை பெரிய கல்யாணம் பண்ணி வச்சா பையன் தாங்க மாட்டான் கண்ட பக்கம் சுடிக்கிறோம்னு சொல்லிட்டு சீட்டு குறிக்க போட்டோம் அதுல உங்க பொண்ணு பேரு தான் வந்துச்சு பட்டுன்னு புறப்பட்டு வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷங்க என் பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டக்காரி அதிர்ஷ்டக்காரி மட்டும் இல்ல ரொம்ப துணிச்சல்காரி ஏதா இருந்தாலும் பட்டுன்னு மூஞ்சிக்கினால பேசிடுவா அப்படியா சட்டு புட்டு பொண்ணு கூப்பிடுங்க பங்கு பங்கு இந்த பொண்ணு எலிசி பில்டிங் மாதிரி இருக்கு அய்யோ இத பாரு இந்த பொண்ணுக்கு ஜாதகமே இருக்காது போல இருக்கு ஏன் பிறக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு மேல இருக்குமே அத வச்சு எப்படி ஜாதகம் எழுதி இருக்க முடியும் சும்மா இருங்களே ஏமா பங்கு எங்க தம்பி சம்பந்தி பணமான உயரத்துல இருக்குது பொண்ணு அதுக்கெல்லாம் பங்குன்னு பேரு நொங்குன்னு வச்சிருக்கலாமே வச்ச பேரை மாட்டாதீங்க எல்லாருக்கும் உளுந்து நமஸ்காரம் பண்ணுமா நீ எது பண்ணாலும் நின்ன வகரே பண்ணுமா படுத்து பண்ணலாம் நாங்கலாம் பக்கத்து வீட்டுல போய் நிக்க வேண்டியதா இருக்கும் அப்பா மாப்பிள வரட்டும் எல்லாருக்கும் சேர்த்து நமஸ்காரம் பண்ணுங்க மாப்பிள வரட்டுமா வா இத உட்கார்ந்து இருக்கானே இவர்தான் மாப்பிள நான் பெத்த பையன் என்னம்மா சிரிக்கிற ஏங்க நீங்களா மாப்பிள ஏப்பா பையன் வளர்றதுக்குள்ள பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்துட்டாங்க இந்த பாருமா எனக்கு 26 வயசு ஆகுது பையங்க ஏன்னா அப்புறம் பள்ளி எகிடும் பேசாம உட்கார்றா எழுந்தியா என்ன அவன் பொண்ணு இஷ்டத்துக்கு பேசு துணிச்சல்கார பொண்ணுன்னு சொன்னல அதான் அப்ப உட்கார் ஏன்பா இந்த பையனை நான் கட்டிக்கிட்டா நாலு இடத்துக்கு நான் எப்படி கூட்டிட்டு போக முடியும் ஏன் வயர் என்ன இந்த பையன் வயர் என்ன இந்த பாரு ஓங்கி மிதிச்சேன் மூஞ்சி உள்ள போயிரும் ஏதோ உங்க வீடாச்சுன்னு பாக்குறேன் நல்ல பொண்ணை பாத்தீங்க வாங்க வாடி போல வாங்க ஒட்டக்கு சிவி ஒட்டக்கு சரிதான் போயா இவ இல்லைன்னா இன்னொரு மாப்பிள நீ தலைய குனிஞ்சிட்டு உள்ள போமா உயரமா இல்ல உயரமா இல்ல உயரமா இல்ல குள்ளமா இருக்கேன் எங்க போனா இதே அவமானம் தான் ஏன்பா ஏன்பா நாங்க எல்லாம் கூட்டு போறீங்க அகத்தியர் கூட குள்ள தேடா அவர் கங்கையவே ஒரு சொம்பு நடக்கிறியா நீ ஒரு நாள் அடக்குவ பேச்சா போயிடறா நீ சொம்பு கதையில சொல்லுவியே நீ சரிப்பட்டு வர மாட்டேன் எங்க அம்மா அதோ அம்மா இங்க வாமா நான் உங்ககிட்ட கல்யாணம் வந்து கேட்டனா இது பாருப்பா காசு பண்ண வேணும்னா பிள்ளைங்க அப்பா அம்மாவை கேட்கலாம் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்க கூடாது பெத்தவங்க தான் பண்ணி வைப்போம் அதான் ராசா முறை ஏ ஏற்கனவே முடிச்சுட்டு இருக்கான் அப்புறம் முறை இன்னும் முறைக்க போறான் ஏன்பா எனக்கு எத்தனை தடவை பொண்ணு பாத்துருப்பீங்க சாதனை இருந்தா கணக்குல வச்சுக்கலாம் வேதனை எல்லாம் கணக்குல வச்சுக்க முடியுமா உனக்கு பொண்ணு கிடைக்கல எனக்கு மரபுக்கு கிடைக்கல அவ்வளவுதான் பாக்குற ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தட்டி கிடைக்கிறாளே நான் நினைச்சபடி உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உங்க அப்பாவுக்கு திருப்பதியில மொட்டை போடேன்னு வேண்டியிருக்கப்பா இவன் கல்யாணத்துக்கு எந்த அளவு கிடைச்சதா நான் கூட தான் வேண்டிட்டு இருக்கிறேன் இவனு கல்யாணம் முடிவாச்சுன்னா நீ தீ குடிக்க போறேன் பாருங்க நீங்க மொட்டை போடுவீங்களா இல்ல தீ குளிப்பீங்களா அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல இன்னொரு தூரம் எனக்கு பட்டு சட்டை பட்டு வேட்டி கட்டி எங்கேயாவது பலியாடு மாதிரி கூட்டு போனீங்க இந்த வீட்ல ரத்த ஆறு ஓடும் ஜாக்கிரதை ராசா நாங்க பொண்ணு பாக்குறது உனக்கு ஒத்து வரலனா நீ ஏன் ஒரு பொண்ணை பாரு நான் கல்யாணம் நடத்தி வைக்கிறேன் நானும் நாயா அலையறேன் ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது நாயா அலைஞ்சா பண்ணு தான் கிடைக்கும் பொண்ணு கிடைக்காது இந்த கிண்டல் கொண்டு குறைச்சு இல்ல இனி உங்களை நம்பி பிரயோஜனமே இல்ல என் ஆறுயிர் தோழன் கைலாசத்தை தான் நம்ப போறேன் அவன் மூலமா ஒரு பொண்ணை பாரு கைலாசம் ஒரு பெரிய ஃபிராடு அவரை நம்பி வெளியூர்ல இருந்து வர்றவங்க தான் ஏமாறாங்கன்னா நீயுமா உங்களுக்கு எல்லாம் அவனை பத்தி தெரியாது அவன் ஒரு கலை களஞ்சியம் அறிவு பொக்கிஷம் ஞான புதையல் அவன் தான் எனக்கு பொண்ணு பார்த்து கொடுக்க போறான் கைலாசம் நல்லா பாருங்க பாத்துட்டீங்களா
இதுதான் தாஜ்மஹால். ஏங்க இந்த அரண்மனைக்குள்ள என்னங்க விசேஷம்? விசேஷம் அரண்மனைக்குள்ள இல்லையா, வெளியதான். இதே முன்னாடிதான் என் டி ராமராவ் காலை வச்சு எக்கச்சக்கமான சினிமா படத்துல டான்ஸ் ஆடி இருக்காரு. தேவுடு தேவுடு என் டி ராமராவ் காரு. எதுக்கே மண்ணல்ற? என் டி ராமராவ் காரு கால் வச்ச மண்ணு, இதை கொண்டு போய் எங்க ஊர்ல காட்டணும். மண்ணை எதுக்கே எடுத்துட்டு போற குட்டியா? அதான் மண்ணு மண்ட பூரா இருக்குல்ல, செடியை வச்சா மரம் ஆயிரும். ஆளுகளை பாரு, வந்து சேர்ந்தீங்களே. இது யாரு? என் பையங்க. ஏன் வாயில விரல வச்சிருக்கான்? விரல எடுத்தா கெட்ட வார்த்தையா பேசுவான். வச்சுக்கிட்டே இருக்கட்டும். நல்ல குடும்பம் ஐயா. பாத்தீங்களா, இதான் பீரங்கி. இவ்வளவு பெருசா இருக்கு? பெருசா இருக்கிறதுனாலதான் பீரங்கி. சின்னதா இருந்தா அதுக்கு பேர் துப்பாக்கியா? இது கதையை பத்தி சொல்லுங்களேன். ரொம்ப அசிங்கமா இருக்கும். யாருமே பீரங்கி பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லி மாட்டிக்கவா? ஏற்கனவே பீரங்கி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. ஆனா மகாராஜா வச்சிருந்த இந்த பீரங்கிக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. என்ன கதைங்க? மகாராஜா மான்வேட்டுக்கு இமயமலைக்கு போகும்போது இந்த பீரங்கி தான் எடுத்துட்டு போனாரு. இமயமலையில ஏதுங்க மானு? இந்த அறிவு மகாராஜாவுக்கு இருக்காதா? மகாராஜா போகும்போது ரெண்டு மானை கூட்டிட்டு போவாரியா? இமயமலையில கொண்டு போய் ஓட விட்டு விட்டு அப்புறம் சுடுவாரு. அறிவு குழந்தைகளா, ஓரளவுக்கு உங்களுக்கு பெங்களூர் சுத்தி காமிச்சிட்டேன். இனிமே காட்ட வேண்டியது கப்பன் பார்க்கு, லால் பார்க்கு, மைசூர் பார்க்கு, உடுப்பி ஹோட்டல்ல பெசாம் வாங்கய்யா. என்னடா இவனுக்கு ஏதோ சந்தேகங்க? வாய திறந்து கேள. அஞ்சு பேரையும் வாய்க்குள்ளே வையா, அசிங்கமா பேசுவான் போல் இருக்க. எப்படியோ ஒரு தைரியத்துல நானே ஒரு பொண்ணை பாத்துக்கிறேன். எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன். சாபாஷ், யார கூட்டிட்டு போற? யார கூட்டிட்டு போறேன்னா, நீ இருக்கேங்கிற தைரியத்துல தான் நான் அவங்கிட்ட அப்படி சொல்லியிருக்கேன். நீ தான் எனக்கு ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணும். கவலையே படாத, ஊருக்கெல்லாம் வழிகாட்டுறேன். உனக்கா வழிகாட்ட மாட்டேன்? ஆமா, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? ஒன்னு அழகா இருக்கணும், ரெண்டு புத்திசாலியா இருக்கணும், மூணு படிச்சிருக்கணும். ஆக நீ கேக்குறது ஒரு பொண்ணு இல்ல, மூணு பொண்ணு. புரியுது, மூணு சேர்ந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்க கிடைக்கும்? கரெக்ட், ஜவளிக்கிட்ட ராமசாமி பொண்ண கட்டிக்கிறியா? ஓடி ஓடி சம்பாரிச்ச குடும்பம். தெரியும் தெரியும், அவங்க அக்கா பால்காரனோட ஓடிட்டா, தங்கச்சி தையக்காரங்களோட ஓடிட்டா, அவங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரோட ஓடிட்டா. அதான் அந்த போட்டோ கொடுத்த புரோக்கர் ஓடிப்பிட்டானா? சரி அதை விடு. கமலான்னு ஒரு பொண்ணு இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறியா? பொண்ணை பத்தி சொல்லு. சல்லட போட்டு சளிச்சாலும் இப்படி ஒரு பொண்ணே கிடைக்காது. அப்படியா? அவ வாழ்க்கை வரலாறு சொல்லு. அந்த பொண்ணு நாலு வருஷமா பொறுத்து பொறுத்து பார்த்துதான் இந்த முடிவுக்கே வந்தா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. நாலு வருஷமா ஒரு பொண்ணு கல்யாணத்துக்காக பொறுமையா இருக்கலாம் சொல்லு. இல்ல, துபாய்க்கு போன அவன் புரிச்சன் வருவான் வருவான்னு நாலு வருஷமா காத்துக்கிட்டே இருந்தா. அவன் வர்ற மாதிரி இல்ல, அதனால இந்த முடிவுக்கு வந்துட்டான். அவ ரெடி, நீ ரெடியா? என்னது, எனக்கு தர்ம அடி வாங்கி கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அதுவும் துபாய் அடி? இந்த பார், உன்னால பொண்ணு பார்த்து கொடுக்க முடிஞ்சா பாரு, இல்ல நானே செல்ஃபா. செல்ஃப் கெல்ஃப்னு அவசரப்பட்டுறாத. உனக்கு பொண்ணு பாக்குற விஷயம்லாம் சரிப்பட்டு வராது. பேசாம லவ் பண்ணிடுறேன். லவ்வா? முப்பதே நாள்ல லவ் பண்றது எப்படிங்கிற புஸ்தகம் நான் வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. பூவை கொடுத்து எப்படி லவ் பண்றது, புத்தகத்தை கொடுத்து எப்படி லவ் பண்றது, புடவையை கொடுத்து எப்படி லவ் பண்றது, இப்படி எல்லா விஷயமும் நான் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, லைலா மஜ்னு மண்ணில எப்படி புரண்டு லவ் பண்ணாங்கிற ஒட்டக ட்ராக், அம்பியாவதி அமராவதி அலைஞ்சு லவ் பண்ண ஓலச்சூடி ட்ராக், ரோமியோ ஜூலியட் கண்ணா பின்னான்னு காதல் பண்ண காதல் கல்வெட்டுகள் அத்தனை என் வீட்டுல இருக்கு. நாளைக்கு காலையில 9 மணிக்கு என் வீட்டுக்கு வர்றேன், அவ்வளவையும் உன்கிட்ட தர்றேன். அதே மாதிரி நீ லவ் பண்ற, உன் வாழ்க்கையில சந்தோஷம் வந்துருச்சு. பெஸ்ட் ஆஃப் லக். நாளை காலை 9 மணி. ஓகே. வாங்க. இந்த லவ் லெட்டர் மேட்டரா வந்து? ஆமா ஆமா சார், நானும் அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப துணிச்சல் சார், வீடு வரைக்கும் வந்திருக்கீங்களே. வாழ்க்கை பிரச்சனை இல்லைங்களா? அதான் நானே நேரடியா டீல் பண்ணலாம்னு. ஆமா, நீங்க யாரு? அத நாங்க சொல்றோம்டா. ஏண்டா லெட்டர் எழுதுறது எழுதிட்டு இங்க வந்து யார் எழுதுறாங்கன்னு கேக்குறியா? டேய் சார், நீங்க நினைக்கிற நான் இல்ல சார், நான் பேங்க் ஸ்டாஃப் சார். காலையில ஒரு சின்ன கலாட்டா. அவனை போலீஸ்ல மாட்டி விட்டேன், நல்லா அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. ஐயோ என்னங்க நீங்க, நான் மாடியிலதான் குடியிருக்கேன், ஒரு குரல் கொடுத்திருந்தா நானும் வந்து அடிச்சிருப்பேன்ல சார். இதுல என்ன வேடிக்கைன்னா, நான் கைலாசத்தோட ஃப்ரெண்டு, கைலாசத்தோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி நைஸா தப்பிக்க பார்த்தான். ஆனா போலீஸ் அவரை விடலையே, அவனை கழுத்துல அடிச்சு நல்லா இழுத்துட்டு போயிட்டாங்க. என் ஃப்ரெண்டுன்னு சொன்னானா? ஏங்க, திருட்டு முடி பிடிச்சானா? ஆமா, குள்ளமா இருந்தானா? ரொம்ப குள்ளமா இருந்தா சார். அது மட்டும் இல்ல,
பேங்க்ல வேலை பாக்குறேன்னு போய் வேற சொன்னான். ஐயோ அதான உண்மை, அவன் என் ஃப்ரெண்ட் சீனு. நான் தான் காலையில 9 மணிக்கு வர சொன்னேன், அவன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்களே. வந்த உடனே லவ் லெட்டர்னு ஆரம்பிச்சாரு. உங்களுக்கு டைட்டில் இருந்து சொன்னதான் புரியும் போல இருக்கு. லவ் பண்றது எப்படின்னு என்கிட்ட கேட்டான், லெட்டர் தரேன்னு சொன்னேன், அவன போய் போலீஸ்ல மாட்டி விட்டீங்களே. இப்ப எந்த ஸ்டேஷன்ல இருக்கானே தெரியலையே. ஆமா போலீஸ் எப்படி இருந்தாங்க? ஒரு ஆள் குண்டு, ஒரு ஆள் ஒல்லி. கம்பகோடா போலீஸ் ஸ்டேஷன் தான். கம்பகோடா சீனு சீனு நீ மாட்டிக்கிட்டது ஒரு பொம்பளை விவகாரத்துல, அதனால இந்த கேஸ் முடியற வரைக்கும் உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். யூ கேன் கோ சார். அவசரப்பட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ணாதீங்க சார், வேணா என் ஃப்ரெண்ட் கைலாசத்தை கூட்டு வரேன். கேட்டு பாருங்க, கதையே இங்கே வேணாம். உன் மேல தப்பு இல்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணே நேரில் வந்து சொன்னா தான் நீ ஆஃபீஸுக்கு வரலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இவர் மேல எந்த தப்பு இல்ல. யாருமா நீ? இவர் மேல தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்த டீச்சர் நான் தான். ஓ, நீ தான் அந்த உமாவா? ஆமா சார், இவர் ஃப்ரெண்ட் கைலாசம் மூலமா தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. அதான பார்த்தேன், சீனு தங்கமான பையனாச்சே, இத்தனை நாள் பேங்க்ல வேலை செய்யறா, ஒரு பொண்ணை ஏற எடுத்து பார்த்திருப்பானா? சீனு நீ சீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போமா. என்னப்பாது உனக்காக கஷ்டப்பட்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிற பொண்ணுங்கள நாலு பொண்ணோட போட்டோவை தேர்ந்தெடுத்து கொண்டாந்துருக்க. நீ என்ன பண்ற? ஆள் காட்டியவர்களால கண்ணை முடிட்டு எதையாவது உள்ள தொடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். மிச்சத்தை நீங்க பாத்துக்கிறீங்களா? கல்யாண வழியை அவர் பாத்துக்கிறேன்னு சொல்றா, அதை வேறமா சொன்னாதான புரியும். இதெல்லாம் ஒரு மூஞ்சிங்களா? மூஞ்சி விடுறா மிச்சம், அதெல்லாம் சரிப்பட்டு வராதே. நானா ஒரு பொண்ணு பாத்துருக்கேன். எப்படி அப்படி ஒரு கலர், சும்மா சுண்டனா ரத்தம் வரும். சுண்டிட்டியா? சுட்டுட்டேன். கொஞ்சம் வாய் மட்டும் கம்மிருப்பான். பொண்ணுக்கு அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, அவ ஒரு அனாதை. ஆனா குணத்துல தங்கம்மா. உரசிய பாத்துட்டியா? உருக்கிய பாத்துட்டேன். என்னமா இவரு? எங்க அவனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, சீக்கிரமா கட்டி வச்சிருக்கேன். நானா மாட்டேன்ற? அப்ப ஒரு நல்ல நாளா பார்த்து பந்தல போட்டு பலான்னு காரியத்தை முடிங்க. வேலை வேலைன்னு பேசிக்கிட்டு பாரு, என் கல்யாண வேலை இருக்கிறதால ஒரு நாலு நாளைக்கு உன் கைடு வேலையை விட்டுட்டு பேசாம என் கூட வா. அதுக்கு முன்னால ஒரு விஷயம். என்ன? வேணுகோபால ஐயர்னு ஒரு ஜோசியர் இருக்காரு, அவரை போய் நாம பாக்கணும். எதுக்கு? இதுவரைக்கும் உன் கல்யாணம் தடைபட்டுகிட்டே இருக்கு, இந்த கல்யாணமாவது தடை இல்லாம ஒழுங்கா நடக்கணும், அதுக்காக போய் பாக்கணும். கைலாசம், பொண்ணு புடிச்சு போனதுனாலதான் நம்ம கல்யாணம் செட்டப் பண்ணிருக்கிறோம். மனசு ரெண்டு ஒத்து போன பிறகு எதுக்கு ஜோசியர் போய் பாக்கணும்? இந்த பாருப்பா, வேணுகோபால ஐயரை சாதாரணம் நினைக்காத. அவர் தேதி குறிச்சு கொடுத்துதான் பல கோயில்களுக்கே கும்பாசம் பண்ணிருக்காங்க. அவர் தேதி குறிச்சு கொடுத்துதான் பல அணைக்கட்டுகளை கட்டியிருக்காங்க. நான் என்ன அணையா கட்ட போறேன்? தாலி தானே கட்ட போறேன். எது கட்டினாலும் அவர்கிட்ட கேட்டா ராசிப்பா. ஒரு சின்ன விஷயம். என்ன? ஃபர்ஸ்ட் நைட் எங்க வச்சுனோ அவர்கிட்ட கேப்பமா? பெட்ரூம்ல தான் வைக்க சொல்லுவாரு, பீச்ல வைக்க சொல்லுவாரு. இப்ப நீ வர்றியா இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி நடந்து போச்சு. பாப்பா ஜாதகத்தை உங்ககிட்ட காட்டினேன், அதுல கண்ட இருக்கு, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னீங்க. அதையும் மீறி நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆனா கட்டி மேல கொட்டும் போது மாப்பிள பொட்டுன்னு போயிட்டாரியா? பொட்டுட்டு போயிட்டு என்ன பண்றதுங்க? விதிய மாத்த யாராலுங்க முடியும்? நான் வர்றேங்க. சினு பாத்தியா? கைலாசம், நீ சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஜோசியரா இருக்காரு. அவர் என்ன சொல்றாரோ நம்ம அப்படியே கேட்டுக்கோம். கடகம், சிம்மம், கன்னி. என்ன சொந்த வரல என்னிக்கிட்டு இருக்கீங்க? சந்தேகமா? அடேடே வாப்பா கைலாசம், சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேன். இவன் என் ஃப்ரெண்டு சீனு. இங்க இருக்க? இங்க இருக்கியா? இவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, ஜாதகம் பார்த்து சொல்லணும். அப்படியா? பையனோட ஜாதகத்தை எடுத்து பார்க்கலாம். கடவுளை வேண்டிக்க. ஆண்டவா இந்தாங்க. ஏன்பா, நீங்க பாத்துக்கிற பொண்ணு உறவுக்கார பொண்ணு? உறவாக போற பொண்ணு. ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. எல்லாம் சரியா தான் இருக்கு. நான் சொல்லல. ஆனா ஒரே ஒரு இடம் இடிக்குது. இடிக்கட்டும், இடிக்கட்டும். இடிக்குதாயா? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. உன் ஜாதகப்படி உன் முதல் பொண்டாட்டி உனக்கு தங்க மாட்டான். தங்க மாட்டாளா? வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட மாட்டேன். தங்க மாட்டான்னு சொல்றதுக்கு அர்த்தம் அது இல்லப்பா.
நீ கல்யாணம் பண்ணிக்க போற முதல் மனைவி செத்து போயிடுவா, ரெண்டாவது மனைவிதான் தங்குவா. சார் என்ன சொல்றீங்க? ஜோசியங்கிறது ஒரு கணக்கு தான்ப்பா. நம்பினா ஜோசியம், நம்பலன்னா பூஜ்யம். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். இதுக்குதான் நான் ஜோசியம் பார்க்க வேணாம் சொன்னேன். அவர் எல்லாரும் குழப்பிட்டார் பாத்தியா. நான் உமாவை கல்யாணம் பண்ணா அவ செத்துருவான்னு சொன்ன பிறகும் அவ கழுத்துல நான் எப்படி தாலி கட்டுறது? அதுக்காக தபார் கைலாசம், நான் உமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா அவ சாக கூடாது, அதுக்கு என்ன வழி பண்ணு? ஐடியா என்ன? உன் முதல் பொண்டாட்டி தானே சாவா, நீ ஏன் முதல்ல உமா கழுத்துல தாலியை கட்டணும்? புரியலையே. இன்னைக்கோ நாளைக்கோ சாகுற மாதிரி வியாதி உள்ள பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறோம். முதல்ல நாம ரெண்டு பேரும் சேர்த்து பாடையை கட்டுறோம், நீ மட்டும் அவ கழுத்துல தாலியை கட்டுற. அவ பொட்டுன்னு போனதுக்கு அப்புறம் உமாவை நீ கல்யாணம் பண்ணிக்க. ஐடியா என்னமோ நல்லாதான் இருக்குது, ஆனா நான் ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிருக்கிற விஷயம் உமாக்கு தெரிஞ்சதுன்னா? இங்க கல்யாணம் பண்ணாதானே உமாவுக்கு தெரியும். மெட்ராஸுக்கு போறோம், வியாதி உள்ள பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணத்தை பண்ணிக்க. ரூட் கிளியர் தானே? இதுல எதுவும் ப்ராப்ளம் வராது. நான் தான் கூட வரேன்ல. அண்ணே இந்த விளம்பரத்தை பாருங்க. கருணை உள்ளம் கொண்ட படிப்பும் அழகும் உள்ள 26 வயது வாலிபருக்கு மணமகள் தேவை. சுமங்கலியாகவே சாக வேண்டும் என நினைக்கும் வியாதியுள்ள பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதே அவர் லட்சியம். பின்குறிப்பு, டாக்டர் சர்டிபிகேட் மெடிக்கல் ரிப்போர்ட்டுடன் வரவும். குறைந்த நாளில் சாக விருப்பவர்களுக்கு முன்னுரிமை உண்டு. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா எழுத்துக்கிட்டு இருக்கிற 7 மாலை பொண்ண தள்ளி விட்டுருவோம்? விலாசத்தை விவரமா சொல்லுடா. சீனு நம்பர் 5 சன்னதி தெரு கே கே நகர். ஒழுங்கா நிலுங்கயா, நான் தான் முதல்ல வந்தேன். சீக்கிரம் போகையா, வெளியில குடிக்கிற போறேன். தள்ளி இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்திருக்கல. இருங்கய்யா, யாரு முன்னால வந்தீங்கிறது முக்கியம் இல்ல, யாரு முன்னால மேல போக போறீங்கதான் முக்கியமே. டோக்கன் வாங்கிருக்கீங்கல்ல, வரிசையா வாங்கய்யா. வந்த வானத்து விண்விளக்கே, தொட்டின் மேலே முத்து மாலே. முத்து மாலையா? இது செத்த மாலையா? யாரையா? அது தங்கச்சிங்க. 20 வருஷமா வானத்துல படுத்திருக்குங்க. 20 வருஷமா படுத்திருந்தா அதுக்கு பேர் வாதம் இல்ல, புடிவாதம். 20 வருஷமா போகிறதுக்கு போக போற போதும், எடுத்து போ. இல்லைங்க, டாக்டர் சொல்லியிருக்காருங்க. என்னென்ன அதிர்ச்சியான விஷயம் கேட்டா உடனே போயிடுமா. கைலாசம், இது எது ஒர்க் அவுட் வர மாதிரி தெரியுது. கரெக்ட். உங்க தங்கச்சி நான் கட்டிக்கிறேங்க. என்ன சிலிண்டரோட வந்திருக்கான், சமைக்க போறான? தெரியலையே. என்ன குறை? எனக்கு ஒரே பொண்ணு. அது ஓன் குறை? பொண்ணுக்கு என்ன குறை அத சொல்லு. 15 வருஷமா காதாலேயே மூச்சு விடுது. அப்ப மூக்கு என்ன பண்ணுது? மூக்காலதாங்க பேசுது. அது மட்டும் இல்ல, காலாலேயே எழுதுது. என்ன அது எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி பண்ணுது. இத கல்யாணம் பண்ணி என்ன பண்றது? தம்பி திணறிடுவான். எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டியதுன்னா இங்க கூட்டு வந்து கூடி போயா? பொண்ணா கூட்டி போயா? அது கையாலேயே நடந்து வந்துரு. பாக்காத அசிங்கமா இருக்கும். நெக்ஸ்ட். வணக்கம் சார். என்ன அது முகத்தெல்லாம் மூடிட்டு கண்ணை மட்டும் திறந்து வச்சிருக்கேன், அதே மூடிட வேண்டியதானே? தெரியாத கண்ணு மூடி இருந்தா திறந்து இருந்தாங்க. மோசமான பாத்தியா இருக்கும் போல இருக்க. பொண்ணு பேர் என்ன? குமுதவல்லி. அக்கா பேர் குங்குமவல்லி. அம்மா பேர் என்ன? ஆனந்தபுரம் இல்லையா? பொண்ணுக்கு என்னையா வியாதி? பல வியாதி. எந்த வியாதின்னு சொல்லட்டுங்க? ஏதோ ஒண்ணு சொல்லலாம். என்னது? யோ, நாங்க காலையிலேயே டிஃபன் எல்லாம் சாப்பிட்டோம். பொண்ணுக்கு என்ன வியாதி முதல்ல அதை சொல்லு. 21 வருஷமா ஒரே கிட்னியில வாழ்ந்துகிட்டு இருக்கு சார். அப்படியா? அப்ப இன்னொரு கிட்னி சட்னி மாதிரி கிட்னி வைக்கிறாண்டாலும் கவலைப்படாதமா. இந்த ஒரு கிட்னி வைத்தாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கிட்னி கிட்னி கிட்னி. என்னது ரயில்வே ஸ்டேஷன்ல முறுக்கு வித்த மாதிரி வித்துட்டு போறான்? கைலாசம், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. கோயிலுக்கு போய் நம்ம குறைய கொட்டுவோம். பிள்ளையாரப்பா, உன்னை நம்பி நாங்க ரெண்டு பேரும் அங்க பரிசனம் பண்ண போறோம். இனிமேலாவது ஒரு வியாதி உள்ள பொண்ணு எங்களுக்கு காட்டு. வியாதி உள்ள பொண்ணு எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ? ஏன் பொண்டாட்டியா இருக்கட்டுமே, அதனால என்ன உருளுப்பா? நாம தான் பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு உருண்டுகிட்டு இருக்கிறோம். வயசு பசங்க இவன் வயசு உருண்டுகிட்டு இருக்கான். அப்படி என்ன பிரச்சனை இவனுக்கு? தம்பி என்ன கடவுளா கூப்பிட்டாரு? நான் தான். என்னது பள்ளிகுண்ட பெருமாள் மப்டியில படுத்திருக்காரு, டியூட்டி முடிஞ்சிருக்கான். தம்பிகளா, என்ன வேண்டுதலுக்காக நீங்க இப்படி உருண்டுகிட்டு இருக்கீங்க? இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதனாலதான். கல்யாணம் ஆகலையா? சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்ப சொல்லாதீங்க.
சொல்லாம இருக்க முடியலையே. நான் ஒரு கல்யாண புரோக்கர். நம்ப முடியலையே. நம்ப முடியலையா? உங்களுக்காக நான் போர்ட மாட்டிக்கிட்டா அலைய முடியும். என்னுடைய சர்வீஸ்ல நான் இதுவரைக்கும் செஞ்சு வச்ச கல்யாணம் எல்லாமே நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பாக்குறீங்க, எந்த மாதிரி பொண்ணை எதிர்பார்க்கறீங்கன்னு என்கிட்ட ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நானே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன். நான் பெங்களூர்ல பேங்க்ல வேலை பாக்குறேன் சார். பேங்க்ல வேலையா? ஆமா, பொண்ணு கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒரு நல்ல வியாதியை தான். வியாதியா? ஆமா சார், வரதட்சணை எல்லாம் வேணாம். சாகர நிலையில வியாதி உள்ள ஒரு பொண்ணை பார்த்து அவகளத்துல சாரியை கட்டி சுமங்கலையா மேல அனுப்பணுங்கிற உன்னத லட்சியத்தோட ஊர்ல இருந்து வந்திருக்காரு. கல்பனாவுக்கோ கல்யாணம் ஆகல, வரதட்சணை அது இதுன்னு கேக்குறானுவோ. பேசாம கல்பனாவுக்கு வியாதி இருக்குன்னு ஒரு பொய்ய சொல்லி இவன் தலையில கட்டி விட்டுட்டா. ஒருவேளை அவருக்கு வியாதியா என்னமோ. இதுக்காக நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சார்? கூடவே வியாதியும் இருக்குது. என்ன வியாதி? நெப்ரோசிஸ் த்ரோம்போசிஸ் அப்ரகடப்ரா. சொல்றதுக்கே அவ்வளவு சிரமப்படுறாரு. அந்த வியாதி வந்து அவர் தான் நினைக்கிறேன். எங்க நீங்க வைத்தியமே பாக்கலையா? நான் பார்க்காத டாக்டரா? டாக்டர் ஜானக்ஷா அப்புறம் வேற வழி இல்லாம நியூவா வந்திருக்காரு ஓல்டு மாங்க்னு ஒரு மந்திரவாதி, அவர்கிட்டயும் போனேன். அவரு ஏன் நாடிய புடிச்சு பாத்துட்டு ஓம் பொண்ணு பிழைக்கவே பிழைக்காதுன்னு தினமும் 2000 5000 இல்ல செலவாகிட்டு இருக்குது. என்ன பிரயோஜனம்? இன்னும் 17 நாள்ல அவ போயிடுவாளு. 17 நாள்ல சாப்பிடுற பொண்ணு கப்பு நமத்து சரின்னு சொல்லு. இது அவருதாச்சே. ஒரு வீட்டுனே சார். என்னப்பா சார்? உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவனுக்கு சம்மதம். ஆமா சார், வாங்க இப்ப உங்க வீட்டுல பொண்ண பாப்போம். அந்த சிரமமே உங்களுக்கு வேண்டாம். அதோ அம்மன் சன்னதியில நெஞ்சுருக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காளே, அவதான் என் மக. வியாதி உள்ள பொண்ணாத்தான் தெரியுது. இவ்வளவு அழகான பொண்ணுக்கு இப்படி ஒரு வியாதி? என்ன தெய்வீக கலை! என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? ஏங்க 17 நாள்ல செத்து போயிருவாங்கல்ல? அத நிச்சயமா சொல்ல முடியாது. 10 நாள்ல போனாலும் போயிடலாம். பக்குனாயி போச்சு. அப்ப அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிங்க. இந்த கல்யாணமே உனக்காக தான் உமா. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க. இதை விட பிரமாதமான கல்யாணம், இதை விட பிரமாதமான ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாம். என்ன மன்னிச்சிருமா? நினைக்கிறேன் நினைக்கிறேன் என்ன பிரச்சனையோ, என்ன கஷ்டமோ, எந்த ஜோசிக்காரன் என்ன சொல்லிருக்கானோ, மூத்த பொண்டாட்டிக்கு ஏதாவது வியாதி இருந்து அவ செத்துட்டானா,
அதே புருஷன் ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒண்ணு தப்பு இல்லையே. அது கூட எப்படிங்க நியாயம்? பொண்டாட்டியோட சுகதுக்கத்துல பங்கு போடுறவன் புருஷன். என்னங்க, புருஷனுக்கு ஒரு வியாதி இருந்து அவனை பொண்டாட்டி காப்பாத்தாம போனா இந்த உலகம் என்ன சொல்லும்? இப்படி பக்குன்னு கேள்வி கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியாது. வேணும்னா ரெண்டு நாள் அவகாசம் கொடு, யார்கிட்ட கேட்டு சொல்றேன். கோச்சிட்டீங்களா? எனக்கு என்ன கோவம்? இதுக்கெல்லாம் நான் கோவப்பட்டுக்க மாட்டேன். இன்னொரு பத்து பஞ்சு நாள் இதுக்கு எதுக்கு அனாவசியமா கோவப்பட்டுக்கிட்டு? அப்புறம் அப்புறம்தான் எல்லாம் முடிஞ்சிருமே. எங்க விளக்க அணைச்சிட்டு பேசலாமா? எனக்கு இருக்குல்ல காது கேட்காது. அதுக்கு இல்லங்க, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ரொம்ப நேரம் விளக்கறிய கூடாதுன்னு பக்கத்து வீட்டு மாமி சொன்னாங்க. நீ என்ன பக்கத்து வீட்டு மாமிக்கு பினாமியா? மாமி சொன்னாங்கன்னு பால் கொண்டு வந்து வைக்கிற, மாமி சொன்னாங்கன்னு விளக்க நினைக்கிறங்கிற. அது வந்துங்க, மாமி சொன்னாங்க காலையில வந்து பாப்பேன் கல்பனா, பொட்டு கலைஞ்சிருக்கணும் பூ கசங்கிருக்கணும்னு சொன்னாங்க. எல்லாம் ஒரு நாள் நாளைக்கு அப்புறம் பாத்துக்கோ. அது வரைக்கும் என்னங்க பண்றது? மாமி வந்து கதவு தட்டுறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அது வரைக்கும் ரெண்டு பேரும் ஆசை தீர. ஆசை தீர? நீ அந்த பக்கம் கவுந்து படுத்துக்க, நான் இந்த பக்கம் கவுந்து படுத்துக்கிறேன். குட் நைட் மாமிக்கு, குட் மார்னிங். காலையில முத வேலையை மாமி கவனி. கைலாசம், கைலாசம், யோ எந்திரியோ, நம்ம ரெண்டு பேரும் பெங்களூர் போற கிளம்பி. ஐயோ எந்திரியா. என்ன என்னையா தலைய மாத்திட்டேன்? பெங்களூரா? எதுக்கு? அதே கேக்குறேன், கல்பனாவுக்கு ஒரு வியாதி இல்ல, மண்ணு இல்ல, அவங்க அப்பா நம்ம ரெண்டு பேரும் போய் சொல்லி ஏமாத்திட்டாயா? நான் இப்ப உடனே உமா கருத்துல தாலி கட்டணும், நீ கிளம்பு, நம்ம பெங்களூர் போன கிளம்பு. தாலி கட்டின பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போது எப்படி உமாவை கல்யாணம் பண்ண முடியும்? யோ ஜோசியர் என்ன சொன்னாரு, எனக்கு முதல் தாரம் தங்காதுன்னாரு. அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா சாக போறது கல்பனாதான். உமா கருத்துல நான் தாலி கட்டுறதுல எந்த தடையில? நீ கிளம்பு. நல்ல ஐடியா, நியாயமா எனக்கு வந்திருக்கணும். ஆட்டுல போதுமா? இன்னும் நல்லா வெண்ணெய் மாதிரி ஆசை. இதுக்கு வெண்ணையே வாங்கிருக்கலாமே. வெண்ணையில இட்லி சுட முடியாதுங்க. நிக்கிறத பாரு. ஏன் என்ன வந்து ஆட்டு சொல்றீங்களா? அதுக்கு இல்லடா, ட்ரைனிங் முடிச்ச கையோட கல்யாணத்தையும் பண்ணி வைக்கின்றியா? அது எப்படி முடியும்? அதானே, நாள் பார்க்க வேண்டாமா, நட்சத்திரம் பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் இப்ப பொறுமையா பாக்கிறதுக்கு நேரம் இல்ல. அப்பா இந்த கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சாகணும். நம்ம வரைக்கும் துணிமணி எழுங்க, ஒரு நாலு லாக்கு மஞ்சள் வாங்கி மஞ்சள் கயத்துல முடிங்க, கல்யாணத்தை கோயிலே முடிங்க. என்னது கோயில்லையா? ஏண்டா எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பையன், உன் கல்யாணத்தை ஓகனும் பண்ணலாம் இருக்கிறோம், சீக்கிரமா முடிஞ்சா. எல்லாம் உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். எனக்காகவா? ஆமா, அடுத்த முகூர்த்தத்துக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆகலன்னா அப்பாவோட உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியக்காரன் சொல்லிருக்கான். எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, நீங்க சரினா நான் மெதுவா பண்ணிக்கிறேன். ஏண்டா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு ஏண்டா கிட்ட சொல்லவே இல்ல? பார்வதி ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கா? நான் ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கேங்க. சாவ சொல்றியா மவ சொல்றியா? ஐயோ இந்த மாசம் 30ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. ஏண்டா அது வரைக்கும் தாங்குமா? அது வரைக்கும் தாங்க, ஒன்னும் பயப்படுவானா? இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் தள்ளி போட்டா ஆபத்தே. கல்யாணத்தை எளிமையான முறையில சிக்கனமா நடத்திடுவான். நான் போய் உமாவை பாத்துட்டு வந்துடுறேன். ஏம்பா டாக்ஸி நீ தானே? டாக்ஸி இது. வருமா? என் வீட்டுக்கு போறேன். வரியா? யோ நீ எங்க போறன்னு சொல்லியா? எம்ஜி ரோடு போனோம். ஏறு. வீட்டு போல ஓடியா? எதுக்கு இருக்க? வினோதமா நாளியா? யோ என்ன இது பிராண்டி? ஆமா பிராண்டி தான். இந்தா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. துறையா? என்ன இது அநியாயமா இருக்குது? நீ குடிக்கிறதுக்கு நான் திறந்து கொடுக்கணுமா? நான் வண்டி ஓடுறேன்ல, திறக்க மாட்டியா? இன்னும் கொஞ்சம் போனா நீ குடிச்சு என்ன போதிய சொல்ல போடுங்க முருகா. ஓ என்ன அது அநியாயமா இருக்குது? பப்ளிக் ரோட்ல இப்படி தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுறீங்க. உன் வண்டியில யாராவது ஏறுவாங்களா? தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுறது தப்புப்பா. பெட்ரோல் போடாம வண்டி ஓட்டுறதான் தப்பு, தண்ணி போட்டு வண்டி ஓட்டலாம் தப்பு இல்ல. தத்து ஒன்னும் நல்லா இருக்கு. பாத்து பாத்து எங்க மோதிடாரு. அட நீ ஒண்ணு எது மேலே இடித்தாலே வண்டி நிக்கும். பிரேக் எல்லாம் இல்லைங்களா? அப்படின்னா? அப்படின்னாவா? மெயின் ஐட்டமே காலியா? யோ எப்படியா பிரேக் இல்லாம வண்டி ஓட்டுறேன்? இது என்னத்த கண்ட? எங்க நைனா ஸ்டீரிங் இல்லாம வண்டி ஓட்டுவாரு? அண்ணா இன்னைக்கு யார் முகத்துல மூச்சு? இந்த வண்டியில ஏறினா பாத்து பாத்து எதிர்க்க பஸ். ஏப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம வண்டியில இருக்கிற நாலு டயர்ல எப்ப ஒண்ணு புடிக்கும்னே தெரியாது. அப்ப வண்டி 3 டயர்ல போதா? ஏன்பா கத்துற? ட்ரெயின்ல மட்டும் 2 டயர் 3 டயர் போலியா? அது மாதிரி நம்ம 3 டயர்ல போயே ட்ரெயின் நிறுத்தத்துக்கு தங்கி வச்சிருப்பாங்க இல்லையா? வண்டி நிறுத்தியா? 2 டயர் 3 டயர் பெரிய பிரந்தாவன எக்ஸ்பிரஸ் இது. இந்த 10 ரூபாய் புடி. தொல்லையா போச்சு. நான் 10 ரூபாய் தரேன். 20 ரூபாயா? மேல 8 ரூபாய் போட்டு கொடு. பாதியில ஏறி கூட்டு, உனக்கு மூசா கொடுப்பாங்களா? போய இதெல்லாம் நல்லா இல்ல. நான் பேங்க்ல வேலை பாக்குறேன். கையில பேங்க்ல வேலை செஞ்சு அங்கே இருந்து எடுத்து கொடு. வாங்க. அடிக்கவே இல்ல. அடிச்சனா? இந்த நொண்டிகால அப்படி போலீஸ்ல சேர்த்தாங்க? இது வேலைக்கு சேர்ந்த பிறகு ஆனது. இங்க என்ன கலாட்டா சார்? நாள் தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுறோம் சார். எல்லாருமே அப்படிதான் ஓட்டுறாங்க. அது இல்ல சார், இந்த வண்டிக்கு ஒரு வீல் இல்ல, பிரேக் இல்ல, என்ன பாதி வேலையை இறக்கி விட்டு காசு கேக்குறேன் சார். யோ லைசன்ஸ் தெரியா? லைசன்ஸ் தெரியா? லைசன்ஸ் எடுறி.
நடமாடும் இந்தியாவா இருக்கார? 12 பாட்டில் பீரும் 150 ரூபாயா? விலையை ஏத்திட்டாங்களா? லைசன்ஸ் குடியா? ரினியூவலே பண்ணலையா? போலீஸ் வேலையில சேர்ந்து என்ன கிழிச்சிங்கன்னு என் பொண்டாட்டி கேட்டாலே இப்ப கிழிக்கிறேன். வெரி குட். ஏ கசக்கு குடுக்கறேன். ஏண்டா எப்படி என் லைசன்ஸ கிழிக்க வச்சிட்டல்ல? நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஆட்டோ அப்பவே சொன்னேன் டாக்ஸியில போலாம் டாக்ஸியில போலான்னு, ஆட்டோ வேணாம் ஆட்டோ வேணான்னு காசை பிச்சு பிடிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் வேலையில நின்று போச்ச. ஏங்க நோய் நோய் நிக்கிறீங்க, வேற ஆட்டோவா வராது? ஆமா இனிமே என்னத்த ஆட்டோ பிடிச்சு தவணு வருத? ஹலோ ஆட்டோ இருக்கா? கல்யாண ராமா இன்னும் இருக்கியா? கல்யாண ராமா நம்ம சந்திச்சு 30 வருஷம் இருக்காது. டேய் கோபால்சாமி, பெங்களூர்ல வந்து செட்டில் ஆயிட்டா அதுக்காக பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்துடுறதா? ஏண்டா அப்படி மறப்பனா? ஆமா என்ன திடீர்னு இந்த ஊர்ல நடு ரோட்ல? ஒண்ணு இல்லடா, கொஞ்ச நாளா மனசு சரியில்லை. சரின்னு ஒரு சேஞ்சுக்காக என் பொண்ணு கல்பனாவை கூட்டிக்கிட்டு இங்க வந்தேன். ஏண்டா கல்யாண ராமா, உனக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே. மிஸ் பண்ணிட்டேடா. மிஸ் பண்ணிட்டு தான்ப்பா வந்து நிக்கிறேன். இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? உங்க மருமகளை காணா? அது ஒரு சோக கதம்மா. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் இவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான். என்னடா சொல்ற கோபால்சாமி? எத்தனையோ பொய்களை சொல்லி பல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா என் பொண்ணோட கல்யாணத்துக்காக ஒரே ஒரு பொய் சொன்னேன். அதனால அவ வாழ்க்கையே பாழாயிடுச்சு. அவ புருஷன் இங்க பெங்களூர்ல இருக்கதா கேள்விப்பட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கத்தான் இங்க வந்தோம். ஏண்டா இவ்வளவு பெரிய ஊர்ல எப்படி? கோபால்சாமி நல்ல வேலையா உன்ன சந்திச்சேன். நீதான் எப்படியாவது எனக்கு உதவி பண்ணணும். ஹா டேய், நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்க. என் பையன் இருக்கான? இருக்கான், பெருச்சாளி மாதிரி. இந்த ஊர்ல அவனுக்கு தெரியாத சந்து பொந்து சாக்கடை ஒண்ணுமே கிடையாது. நாளைக்கு முருகன் கோயில்ல அவனுக்கு கல்யாணம். கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம பையல ஓட விட்டு ஓடி போன மாப்பிளைய கையும் களவுமா புடிச்சு கொண்டாந்துறேன். எப்படி நாளைக்கு மறக்காம எங்க பையன் கல்யாணத்துக்கு வந்துருங்க. அம்மா நீ வந்துருங்க. டேய் என்னடா மச மசன்னு பேசிட்டே இருக்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுல, போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா. டேய் ரூம் அந்த பக்கம் இருக்கு, அங்க போ. வாங்க 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 வாங்க, சரியான நேரத்துல வந்திருக்கீங்க. கோபால் சாமி இங்க காய்கறி கடை கமிஷன் அடிக்கிறான், நானே மாட்டி வரேன், அவரே போயிருக்காரு. இங்க ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எந்த வேலையா இருந்தாலும் நானும் என் பொண்ணும் பாத்துக்குவோம். கல்பனா மாப்பிள்ளை உங்களை குத்து விளக்கு வச்சிருக்கேன், அதை கொண்டாந்து மரவகையில வையுமா? எங்க வேலையை பாத்துற போறோம்னு பில்லியே பிச்சுட்டான் பாருங்க. அப்ப பெரிய நானும் வரண்டா. எம்பா இங்க பாத்ரூம் எங்க? அந்த பக்கம் இருக்கியா? கல்யாணம் வீட்டுல கண்டபடி சாப்பிட்டு பாத்ரூம் கலையிறானுங்க. வருது வருது, விலகு விலகு. என்னடி பண்றது?
நீ உங்க அப்பனை உருப்பிடுவீங்களா? இத பாருங்க, என்னையே நான் மாத்திக்கிறேன். என்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க. பாத்து பார்த்தாலா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. மொத்தமா உன்னையே பிடிக்கல. அதுவும் நீ இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல. இதுக்கு நான் என்னங்க பண்றது? அடேங்க அப்பா, ஒண்ணும் தெரியாத பாப்பா, 9 மணிக்கு போட்டாலும் தாப்பா. ஆஹ் இல்லங்க, 8 மணிக்குள்ள போட்டுட்டேன். ரொம்ப முக்கியம், வழியாத. எங்கயாவது கடல்லயோ குட்டையிலயோ போய் விழுந்து சாவு. என்ன இப்படி புலம்ப வச்சு? சரி, எங்க அப்பா சொன்ன பொய்க்காக என்ன மன்னிச்சிருங்க. இந்த தடவரவெல்லாம் வச்சுக்காத. அப்பனும் பொண்ணும் சேர்ந்து என்னமா டிராமா போட்டீங்க? உனக்கு ஒரு தீராத வியாதியா? அந்தாலும் எங்கிட்ட ரீல் விட்டான். நீ ஒரு வாயில் போட சுத்திட்டு வந்து லொக்கு லொக்குன்னு இரும்பி என்ன நம்ப வச்சுட்டேன். ஏண்டி இவ்வளவு பெரிய முழி வச்சிருக்கிற என் கண்ணிலேயே மிளகாத்துல தூவிட்டீங்களே. உங்க குடும்பத்துக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன்? சத்தியமா சொல்றேங்க, நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு அப்புறமா தான் தெரியும். ஏய், இந்த கப்சா உடுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏண்டி உங்க அப்பங்கிட்ட என்னுடைய உண்மையெல்லாம் சொல்லிதானே உன்னை நான் கல்யாணம் பண்ணேன். அந்தாலும் அதை ஒரு நிமிஷமா நினைச்சு பார்த்தானா? தபார், உண்மையிலே என் மேல உனக்கு அனுதாபம் இருந்தா ஃபர்ஸ்ட் நைட்ல சொன்ன மாதிரி நீ செய்தி. ஃபர்ஸ்ட் நைட்ல நான் என்ன சொன்னேன்? இந்த நிமிஷமே என் உயிர் போயிடக்கூடாதான்னு நான் நினைக்கிறேன். சொன்னல்ல, அதை செஞ்சு காமிடி. இது பாருங்க, உங்களுக்காக இந்த நிமிஷம் கூட நான் உயிரை விட தயாரா இருக்கேன். ஆனா அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். எனக்கு எப்படி பிரச்சனை வரா? வீட்டுக்கு வந்த மருமக விஷம் குடிச்சு செத்துட்டானா, அது ஏதோ வரதட்சணை கொடுமையா இருக்கும்னு நினைச்சு உங்களையும் உங்க அப்பா அம்மாவையும் போலீஸ் பிடிச்சு விசாரிக்கும். அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரணுமா? ஏய், நீங்க செஞ்சாலும் செய்வீங்கடி. தபார், சட்டத்துல எந்த சிக்கலும் வராம எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ சாகிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா முதல்ல அதை போய் செய். என்னங்க? ஏய், இந்த ஆளை அசத்துற மாதிரி பாக்குறது, ஆளை கவுக்குற மாதிரி லுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வச்சுக்காத. போய் பாடு. ஏய், இந்த பால் வீணா போகுது, குடிச்சு போய் பாடு. பால் மட்டும்தான் வீணா போகுதா? ஆ, எங்களுக்கு எது எதெல்லாம் வீணா போகுது என்னன்னு தெரியும். நீங்க போய் பாலை குடிச்சிட்டு படுங்க, டைலாக் எல்லாம் பேசாதீங்க, போங்க. கல்பனாவுக்கு கள்ளக்காவலன் லெட்டர் எழுதுற மாதிரி நானே என் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி உன் வீட்டுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். சூப்பர். அதுக்கப்புறம் பாரு டைவர்ஸ் தான். ஏமா, லெட்டர் ஏதாவது வந்தது? ஒண்ணு வரலையாப்பா. ஏண்டே, லெட்டர் ஏதாவது வந்ததா? ஒண்ணு வரலையே. ஏம்பா, லெட்டர் ஏதாவது வந்ததா? முதல்ல கேட்டிருக்கலாம்ல. இப்ப கேக்குற சொல்லுங்க. வரல. ஆமா, 82 83 83 9 அன்புள்ள கல்பனா, உன் ஆசை காதலன் பாஸ்கர் எழுதியது. அடி பாவி, நீ நானும் 3 வருஷம் ஒன்னா உயிருக்கு உயிரா பழகணும். பல இரவுகளை ஒன்னா கழிச்சோம். கல்பனா, அந்த சீன் என்ன விட அழகனா, கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு போறப்ப எங்கிட்ட சத்தியம் பண்ணினியே, அதாவது ஞாபகம் இருக்கா? புருஷங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு 2 மாசத்துல திரும்பி வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம் சொன்னியே, அதாவது ஞாபகம் இருக்கா? மா, படிக்கிறதுலாம் காதல் விடா. எங்க விட்டேன்? ஆ, நம்ம குழந்தைக்கு அடுத்த மாசம் இருந்து 1.5 வயசு. ஏண்டி உனக்கு ஒரு குழந்தை இருக்கா? அத்த, அரசியல நிறைய கல் இருக்கு. அதுக்கு என்னமா பண்றது? பேசாம கடைய மாத்திர வேண்டியதா? என்னது மாத்திரீங்களா? குழந்தை கணபதி எப்போதும் முன்னணைவாக இருக்கிறான். யோ, இப்பதாயா புரியுது? இந்த வீட்டுல குழந்தை பிறந்தா நீ ஏன் முருகன் பேர் வைக்க சொன்னு? மெட்ராஸ்ல பிறந்தா கணபதி, பெங்களூர்ல பிறந்தா முருகனா? 1000 அன்பு முத்தங்களுடன் உன் மனம் கவர்ந்த பாச்சு. பிராக்கெட்ல பாஸ்கரன். நான் சொல்றது காதல் இல்லையாமா? விவாகரத்துக்கு எவ்வளவு பெரிய மேட்டர் கிடைச்சிருக்கு, பொறுப்பு இல்லாம இருக்கீங்க. மாப்பிள, அந்த லெட்டர் எங்க இருந்து வந்திருக்குது? உனக்கு காதலியும் கோளாரா? இப்பதான் படிச்சேன், மெட்ராஸ் இருந்து தாயா? ஃப்ரம் மெட்ராஸ்ல என்னன்னு போட்டிருக்கு? மெட்ராஸ் இருந்து அந்த லெட்டர்ல மன்னார் குடி நான் போட்டிருக்கோம். படிக்கிறேன் கேளுங்க. கைலாசம் 24A சிவண்ணா ஸ்ட்ரீட் பேங்க். அப்பவே சொன்னேன், அந்த கைலாசம் பேர் நம்பாதரா நம்பாதரான்னு. கேட்டியா? கல்பனா பேர்ல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணணும்னு அந்த முண்டத்தையே ஒரு லெட்டர் எழுதி சொன்னேன். அவனும் லெட்டர் எழுதி விட்டு உணர்ச்சி வசப்பட்டு அதுல அவன் விலாசத்தையே எழுதி விட்டான். ஒண்டவாள தெரிஞ்சு போச்சிரோ. ஏற்கனவே லெட்டரை பிரிச்சு படிச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்க.
ஏண்டா அப்படி இல்ல பைத்திய கடத்தனமா பண்ற? என்னங்க கொஞ்சம் சிரமத்தை பாக்கமே, இவனை குணசீலத்துக்கு கூட்டு போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு வந்தப்புறம் தானே உங்களுக்கு குணமாச்சு. குணசீலமா? குடும்பத்துக்கே நட்டு லூசா? தள்ளி நில்லுமா, பிராண்டிட போறானுவா? என்ன பாக்குறீங்க? சுத்தி பாக்குறேன். நீங்க எதுக்கா வந்தீங்க? நானும் சுத்தி பார்க்கத்தான் வந்தேன். சுத்தி பாக்குறேன் நின்னுகிட்டே இருக்கீங்களே, சுத்தி பாருங்க. உங்களை சுத்தி பார்க்க வரல, இந்த ஊரை சுத்தி பார்க்க வந்தேன். அப்ப நீங்க ஊர் சுத்துற பொம்பளையா? என்னது, மன்னிச்சுக்கங்க, நான் கைடு மிஸ்டர் கைலாசம். நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. கழுத்து காலியாவே இருக்க, இன்னும் கல்யாணம் ஆகலையா? நான் வைராக்கியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எந்த வைராக்கியம்? அந்த காய்கறி கடை வச்சிருக்கான அந்த வைராக்கியமா? அவனுக்கு திராசையே பிடிக்க தெரியாதே, எப்படி உங்களை பிடிச்சான்? ஐயோ அது இல்லங்க, மனசுக்குள்ள வைராக்கியம். ஓ, லட்சியத்தோட வாழ்றீங்களா? அப்படி என்ன உங்க லட்சியம்? ஏ லட்சியம் என்ன தெரியுமா? ஒரு கையில உளியும் ஒரு கையில சுத்தியலும் வச்சிருக்கிறவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்படின்னா அம்மி குத்துறவரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஐயோ அம்மியும் இல்ல கும்மியும் இல்லங்க. அவர் ஒரு பெரிய சிற்பி, அவரை நான் பாக்கணும், அவரோட நான் பேசணும்னு துடியா துடிக்கிறேன். ஆனா அவரை பார்க்கவே முடியல. அவர் செத்து போயிட்டாரா? இல்லங்க, அவரை எங்கேயுமே பார்க்க முடியாது. இவ்வளவு பேரும் புகழும் இருந்தும் அவரோட அந்த என்னது போட்டோ ஒரு பத்திரிகையில கூட வந்தது இல்லங்க. அப்புறம் எப்படி லவ் பண்றீங்க? என்ன அப்படிட்டீங்க? கண்ணனை பார்க்காமலேயே மீரா லவ் பண்ணலையா? அது மாதிரி தான் நானும். சித்தி செல்லப்பா மேல உயிரே வச்சிருக்கா, பேசாம ஒரு டிராமா பண்ணி இவளை மடக்கிறவங்க. ஹலோ, 1 2 3 4 5, இது என்ன மைக் டெஸ்டிங்க? எங்க என் கண்ணன்? இந்தா நீங்களா? சொல்றத கேளுங்க. நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களே ஜிப்பி, சீ சிற்பி செல்லப்பா, வேற யாரும் இல்ல. என்னது சிற்பி செல்லப்பாவோட அண்ணன் தானா? என் தம்பி தான் சிற்பி செல்லப்பா. என்னது, நீங்க சிற்பி செல்லப்பாவோட அண்ணனா? இந்த கூட குடுக்குறீங்க, பிடிங்க, சொன்னா கேளுங்க. இப்பவே சொல்லு வடியுதே. ஐயோ கைலாசம், நாளைக்கே சிற்பி செல்லப்பாவா மாறி பாத்திய மடக்கிற வேண்டியதுதான். என்னடா சட்டைக்கு பட்டன் தெரியுமில்ல, தெரிஞ்சிருந்தா இதே ஆபீஸ் போட்டு போறதுக்கு எடுத்து வச்சா என்ன அர்த்தம்? உனக்கு எல்லாத்துலயுமே அவசரம் தான், நல்லா பாரு பட்டன் தச்சு வச்சிருக்கு. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் தைக்கல, உன் பொண்டாட்டி தச்சா. நான் தானே தச்சேன். ஏண்டி பாக்கெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பட்டனை தச்சிட்டா புருஷன் அஞ்சலி இடம் பிடிச்சா பாக்குறியா? நீ இந்த சட்டையை தொட்ட ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு நான் சட்டையை போட ஆபீஸ்க்கு போறேன். நீ டேய் சீனு, அத்த பேண்ட்க்கு பட்டன் தைக்கலாம் நினைச்சா நல்ல வேலை தைக்காம இருந்திய, அது போதும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? அதே ஏன் கேக்குற? ரெண்டு குண்டாட்டி அதான் ஆஃப் பண்ணிட்டு அருணாகரில் முடிச்சிருக்கீங்க. நாட்டுல நம்மள மாதிரியே நிறைய பேர் இருக்காங்கப்பா. ஏன்பா கோபாலசாமி, என்னடா எந்த நேரத்துல உன் பையனை பெத்த? எதுக்குமே வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறான். உன் பொண்ணு மாத்திரம் பெரிய நானல, உணர்ச்சியே இல்லாத மரக்கட்டை, ஊசி இடம் கொடுத்தா தானே நூலே நுழையும். தாயத்து தாயத்து, நான் விக்கிற தாயத்தை வாங்கி பாருங்க. மகாஜனங்களே, நம்பாதவங்களுக்கு 1000 ரூபாய் என்ன தரோம் சாமி? மாயமில்லை, மந்திரமில்லை, தந்திரமில்லை, எந்திரம் இல்லை. தாயத்து தாயத்து. ஏன்பா வித்தக்காரர், எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த தாயத்து தீர்த்து வைக்குமா? ஆமா ஜாமி, பிடிக்காதவங்களை பிடிக்க வைக்கும், சேராதவங்களை சேர வைக்கும், வகை வகையான தாயத்து இருக்கு. இந்த தாயத்தை வாங்கி எங்க கட்டுறது? தொப்புளுக்கு கீழே 4 வருக்கடை தள்ளி தாயத்தை கட்டிங்கன்னாக்க தாகம் எடுத்த சிங்கம் தண்ணியை தேடி ஓடுற மாதிரி பொஞ்சாவியை தேடி புருஷன்ல ஓடுவான். ஏயோ இது நமக்கு சரிப்பட்டு வரும். தொப்புளுக்கு கீழே 4 வரக்கடை கீழே கட்டணும். யார் கட்டுறது? கட்டுறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல வாங்கிடுவோம். தாயத்தே தாயத்தை என்ன விலை? 6 ரூபாங்க. பையனுக்கு 3 இருக்கு, பொண்ணுக்கு 3. இந்த 6 ரூபா தாயத்தை கொடு. ஐயா, ஐயாவுக்கு ஒரு நல்ல தாயத்தா கொடு.
ரப்பர் மாதிரி வளவளன்னு இருக்கு, ஒரு பிடிவானமே இல்ல. ஒருவேளை பிளாஸ்டிக்ல தாயத்து பண்றாங்களா? எங்க காட்டு பாப்போம். எங்கடா போற? போகும்போது எங்க போறன்னு கேக்குறிய? போற வேலை உருப்பிடுமா? என்ன பொண்ணு பாக்கவா போறீங்க? பாத்தனையா? என்னைக்கு உன் பொண்ண பாத்தனோ அன்னைக்கு பள்ளத்துல இருந்தோம்னா எங்க எந்திரிச்சேன். சரிடா, இப்ப எங்க போய் தொலைற? உமாவை பாத்துட்டு வழியில டெய்லர் கடையில பேண்ட்டுக்கு அளவு கொடுக்க போறேன். கோபால்சாமி, இந்த தாயத்தை அவன் இடுப்புல கட்டுறதுக்கு ஒரு அருமையான திட்டம் இருக்கு. ஏம்பா, சீனுக்கு தக்கிற டெய்லர் நீ தானே? ஆமாங்க. உன் பேரு? அப்பாராவ். எங்க அப்பா பேரு சுப்பாராவ், எங்க தாத்தா பேரு அண்ணாஜிராவ். அதான் ராவோட ரவா தெச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க. இந்த பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சீனு அளவு கொடுக்க வருவான். அளவு எடுக்கிற சாக்கல இந்த தாயத்தை அவன் இடுப்புல கட்டிடு. என்ன தாயத்தை இடுப்புல கட்டணுமா? எதுக்குங்க? சின்ன வயசுல கட்ட மறந்துட்டேன், அதான் கட்ட சொல்றேன். இந்த 10 ரூபா. 10 ரூபாயா? ஆமா, வச்சுக்க. இந்த தாயத்து நான் ஸ்கிரீனுக்கு பின்னால ஒளிஞ்சிருப்பேன், யாருக்கும் சொல்லக்கூடாது, ஜாக்கிரத. கண்ணு கூசுதியா? ஒரு குள்ள தச்சு போடு. போடுறங்க. இது ஃபாரின் துணி, கரெக்டா அளவு எடுத்து எனக்கு ஒரு பேண்ட் பிரமாமா தச்சு கொடுப்பா. தைக்கிறேங்க. தைக்கிறேன். அளவடியா? என்ன கரண்ட் போச்சு? கரண்ட் போனாலும் கரெக்டா அளவு எடுப்பங்க. வெளிச்சத்திலே வழங்காத இருட்டுல என்ன போற? துணியத்தான். அளவுலாம் கரெக்டா எடுத்துட்டியா? கரெக்டா எடுத்துட்டேன் சார். என்ன தடுத்தியோ? போன தடவை தச்ச பேண்ட்ல ஜிப்பே இல்ல, இதையாவது ஒழுங்கா தை. வெள்ளிக்கிழமை நான் வாங்கிட்டு போயிடுறேன். போயிட்டு வாங்க சார். யோ, நான் சொன்னபடி கரெக்டா தாயத்தை கட்டினியா? கரெக்டா கட்டிட்டேன் சார். கில்லடியா நீ! ஆமா, இது என்ன தாயத்தை இங்க ஒண்ணு வச்சிருக்கிற சார்? இருட்டுல ஒரு தப்பு நடந்து போச்சு சார். என்ன தாயத்தை கட்டுறதுக்கு பதிலா இஞ்சி டேப்ப கட்டிட்டேன் போல இருக்கு சார். அடப்பாவி! வாங்க வாங்க. என்னது, வீட்டு கூட்டு வந்திருக்கியா? மியூசியத்து கூட்டு வந்திருக்கியா? இது வீடு தாங்க. எங்க அப்பாவுக்கு பைத்தியம். பைத்தியமா? ஏன் ஓடுறீங்க? பைத்தியம்னா பயமா இருக்காதா? ஐயோ, அந்த பைத்தியம் இல்லங்க. எங்க அப்பாவுக்கு சிலைனா பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஓஹோ, சில பேருக்கு சேல பைத்தியம், உங்க அப்பாவுக்கு சில பைத்தியமா? அடாடாடாடா, இந்த சில ரொம்ப பிரமாதமா இருக்கு. யார் செஞ்சது? சிற்பி மாரியப்பா செஞ்சது. அடேங்க அப்பா, இந்த சில ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சில என்ன இவ்வளவு அசிங்கமா இருக்கு? யாரு தலையில? என்ன சில பேசுது? இவரு தாங்க எங்க அப்பா. அப்பா யாருமா? அது நடு ராத்திரியில குல்ஃபி ஐஸ்கிரீம் விக்கிற மாதிரி குல்ஃபியா? அப்படியே மூஞ்சில குத்துவேன். அப்பா, இவர் குல்ஃபி இல்ல பல்ஃபி இல்ல, நம்ம இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தமே, தி கிரேட் சவுத் இந்தியன் ஃபேமஸ் சிற்பி செல்லப்பா, அவர் இவர்தான்ப்பா. செல்லப்பா? என்னப்பா செல்லப்பா? என்னது? நான் சொல்ல வந்தது என்னன்னா, என்ன, மெட்ராஸ்ல ஒரு சிலை எக்ஸிபிஷன் பார்க்க போயிருந்தேன், அங்க இந்த சிலையை பார்த்தேன். என்னங்க கடவுள் சிலை மாதிரி இருக்கு? அருமையான சிலைப்பா. இத நான் வாங்க போறதுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்காரன் எவனோ ஒருத்தன் வாங்கி போயிட்டான். அதுக்கு என்ன, இதே மாதிரி ஒரு சிலை வாங்கினா போகுது? அது இல்லப்பா, இதுதான் பெரிய சிற்பியாச்சே. எவன் சொன்னது? இல்லைன்னு எவன் சொன்னதுன்னு கேக்குறேன். அதனால இதே மாதிரி ஒரு சிலையை செஞ்சு என் கையில கொடுக்குற, அதுக்கப்புறம் தான் உங்க கல்யாணம். இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணமே நடக்காது. என்ன முடங்கறீங்க? இல்ல, இந்த சிலையை எந்த கல்லுல செய்யறதுன்னு யோசிக்கிறேன். ஏதாவது ஒரு கல்லுல செதுக்குங்களே. என்ன தலையோட தலை வந்து மோதுற? உன்னோட பெரிய தொல்லையா போச்ச. கல்யாணத்துக்கு கண்டிஷன் வேற போறிய. ஆனானப்பட்ட ராமரே வில்ல உடைச்சதுக்கு அப்புறம் தானே சீதையை கட்டிக்க முடிஞ்சது. வில்ல உடைக்க சொன்னா பரவாயில்ல, நீங்க கல்லையில உடைக்க சொல்றீங்க. வல்லவனுக்கு புல்ல ஆயுதம், உங்களால முடியும். செதுக்குங்க, செதுக்குங்க. முயற்சி பண்ணி பாக்குறேன். முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையா. அடையாரோ வந்த வழியோ, என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். சரி, ட்ரை பண்ணி பாக்குறேன். வந்தா சிலையோட வருவேன், இல்ல நான் எங்கேயாவது சிலையா நிப்பேன். கேட்டதான் கேட்டான். இந்த கிழவன் சிலைவா கேட்கணும்? ஒரு திருவள்ளுவர் சிலை, ஒரு பாரதியார் சிலையை கட்டிருந்த அளவுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம். இந்த சிலை நம்ம காதலுக்கு ஒளையாயிருச்சு. குத்துனா நான் செத்துருவேன். அதுக்காக குத்துறேன். ஏன் குத்துற? யாரு நீ?
நான் ஒரு பயங்கரமான திருடன். என்ன போலீஸ் தேடிட்டு வருது, நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன். போலீஸ் வந்து கேட்டா என்ன சொல்லுவேன்? இங்க ஒளிஞ்சிருக்கேன்னு சொல்றேன். ஐயோ, நானே சிலைக்கு அலையிலன்னு அழைகிறேன். இந்த பணங்குட தலை வந்து உயிரை வாங்குறானே. வாங்க சார், வாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி திருடன் யாருமே இங்க வரல. என்ன கேக்குறதுக்கு முன்னே பதில் சொல்லு. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க என்ன தீப்புட்டியா வாங்க வருவீங்க, திருடனை தானே பிடிக்க வருவீங்க? அப்ப இங்க யாருமே திருட வரலையா? கையை எடுக்கிறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி மஞ்சள் பனியம் போட்டு வழுக்கத்தலையா ஒல்லியா ஓமக்குச்சி மாதிரி இங்க யாருமே வரல. வெரி குட், ரொம்ப உஷாரா இருக்கீங்க. ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் திருட வந்தா நான் புடிச்சு குடுக்கறேன், ப்ரமோஷன் நீங்க வாங்கிக்கிறீங்க. இப்படிதான் நான் போலீஸா இருந்து ஏட்டாவே ஆனேன். எனக்குன்னு உதவி செய்ய யாராவது இருக்கீங்க? இப்படியே போல கூடிய சீக்கிரம் நான் ஐஜி ஆயிடுவேன். போட்டோவில் இருக்க சில மாதிரியே இருக்கான். இவனையும் சரியாக்கிட்ட. எப்பா, உன்னை நான் போலீஸ் இருந்து காப்பாத்துறதுக்காக நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன உதவி பண்ணும்? உன்னை வெள்ள பெயிண்ட் அடிச்சு ஒரு வீட்டுல மூணு நாளைக்கு உட்கார வைப்பேன். உட்காரியா? எனக்கு அது ஒரு பெரிய கதை. ஆனா அதுக்கு வேண்டிய பணம் எல்லாம் தந்துடுறேன். பணம் தந்தா மட்டும் போதாது, சாயந்தரம் ஆறு மணி ஆனா நான் தண்ணி அடிக்க போயிருவேன். கவலையே படாத, உட்கார்ந்த இடத்துல உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுத்துறேன். அப்புறம் என்ன சம்பந்தம்? அப்பா, எப்படியோ நம்ம காதல் பிரச்சனை முடிஞ்சது. குளா தண்ணியில குடிச்சாலே குளிருமே, உனக்கு எதுக்குடா போட்டிங்? 80 அடி ஆழம் உள்ள ஏரி, உள்ள போயிருந்தாரு வெளியே எடுக்கவே 3 நாள் ஆயிருக்கும். போட்டிங் போக ஆசை இருக்குன்னு என்கிட்ட சொல்லிருந்தா நானே கூட்டி போயிருப்பேன். நீச்சல் தெரிஞ்ச மருமக பக்கத்துல இருந்ததுனால உன காப்பாத்திட்டா, இல்லன்னா உன் கதி என்னடா இருக்கும்? சாம்பார்ல ஊர்ன மெதுவட மாதிரி பொத பொதானே வீங்கி போயிருப்பாரு. ஆள் ஆளுக்கு அவரை ஒண்ணு சொல்லாதீங்க, போட்டிங் போகணும்னு ஆசைப்பட்டதே நான் தான். ஐயோ, சென்டிமெண்டா டச் பண்றாளே. ஐயோ, என்னையா புள்ள கூவுறாரு? கூவலையா, ஜன்னில உளறா. சீனு, அப்படியே இருப்பா, திருஷ்டி சுத்தி போடுற. ஆமா, இவ மூஞ்சிக்கு திருஷ்டி வேறியா? இவனையே சுத்தி தூக்கி வெளியே போடு, அப்பாவது உருப்புறானான்னு பாப்போம். நீ சொல்ல கூடாதுயா, நீ சொல்ல கம்மனு கிட காரியத்தையே கெடுக்க தெரிஞ்சிய. மாமா, என்னமா பிள்ள, என்னமா டம்ளரோட வந்திருக்கீங்க? சாப்பிட்டுட்டே இருந்தேன், கூப்பிட்ட உடனே வந்து. இதெல்லாம் யாரு? இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கட்டும் இங்க பாருங்க மாப்ள, சொன்ன மாதிரியே 4 நாளைக்குள்ள சிலையை செஞ்சு கொண்டாந்துட்டீங்களே, எப்படி கொண்டாந்தீங்க? போலீஸ்காரன் வரட்டு, நான் சிலை செஞ்சு கொண்டு வந்துட்டேன். என்னது, போலீஸ் விரட்டினாங்களா? இல்ல இல்ல, சீக்கிரம் செய்யுங்க சீக்கிரம் செய்யுங்கன்னு போலீஸ்காரங்க விரட்டினாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஐடி சிலை செய்யணுமா, அதனால கைது சிலையை கொண்டு வந்துட்டேன். ஐயோ, இத என் மக பார்த்தாலும் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டு. கூப்பிடுங்க. அம்மா, அம்மா, என்னப்பா? இங்க பாருமா, இங்க பாரு. என்ன உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, முடி மட்டும் கருப்பா இருக்க. இருக்கட்டுமே, நான் தான் கவரிமான் முடிய ஒட்ட வச்சேன். ஒரு முடிய புடுங்கினீங்க, சில செத்துரும். மானமுள்ள சிலைங்க, மனுஷனுக்கே இல்லையா? ஏங்க, சில கல்லு சத்தமே கேட்கலையே. அதான் தலை பூரா களிமண்ணா இருக்குல்ல. அப்புறம் 2 கண்டிஷன், சிலையை யாரும் தொட்டு பார்க்கவோ தட்டி பார்க்கவோ கூடாது. இன்னொரு கண்டிஷன், சிலையை யாரும் ஈர துணியால தொலைக்க கூடாது. சாயம் போயிரும்ல. என்னது பெயிண்ட் போயிடும்? யார் சொன்னது? நான் தானே சொன்னேன். பின்ன சிலையா சொல்லும், நீ கண்ணாடி ஒழுங்கா போடியா, அப்புறம் சிலையே வேணாம்னு சொல்லிடுவே. யார் தும்மனது? நான் தான். வாயை திறக்கத ஏத்திடுவேன். எங்க தலை பெருசா இருக்க, மண்டைய உடைச்சு உள்ள கஞ்சா வச்சு வெளிநாட்டு கடத்தின என்ன? யோ, மண்டைய கிண்டைய உடைச்சிங்க, கொண்டுடுவேன். யாரு பேசுனா? நான் தான். என்னங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து யாரு தும்முனா யாரு பேசுனான்னு கேட்டுட்டே இருக்கீங்க? மாமா, இந்த சிலைய ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க மாப்ள, காவலுக்கு 2 போலீஸ போட்டுறேன். யார் கத்துனா? இது கூட நான் தாங்க. மாப்ள, மாப்ள, என் லட்சியம் நிறைவேறி போச்சு. நான் நினைச்ச மாதிரியே சிலையும் கிடைச்சு போச்சு. இனிமே உங்க கல்யாணத்துக்கு தடையே இல்ல. வேலை கைக்கு வந்துருச்சு. என்னது? இல்ல, உங்க பொண்ணு என் கைக்கு வந்துருச்சுன்னு சொன்னேன். என்னையா தண்ணிய காணும்? குடிச்சிருப்பீங்க. வாஸ்தவம் தான், நாங்க போலாம். ஏங்க இந்த சிலைய பண்ணி பண்ணி, சிலை பண்ணி பண்ணியா, செதுக்கி செதுக்கி உங்க கையெல்லாம் காய்ச்சிருக்குமில்ல? கொண்டாங்க ஒத்தடம் குடுக்கறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன கைவிட்ட மாட்டீங்களே? சத்தியமா கைவிட்ட மாட்டேன். இந்த சிலை சத்தியமா? என்ன சத்தம்? எப்பவுமே நான் சத்தியம் பண்ணும் போது சத்தம் போட்டு தான் சத்தியம் பண்ணுவேன். சரி, சீக்கிரம் வாங்க. சரி. ஐயோ, யோ, என்ன ஐயா? மணி 6 ஆயிடுச்சு.
சாராயமா, நீயே போய் சாராய கடையில் வாங்கி குடி. இந்த வேஷத்துல நான் எப்படியா வெளியில போறது? சரி, வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன். என் நேரம் ஜா. அப்படியே ரெண்டு பொட்டல ஊர்கா வாங்கிக்க. ஊர்காயா? அதெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. உட்காரு 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 உட்காரு. மானா மானா சிலைக்கு கூடவா? மானா சிலை செய்யும் போது திறந்து போட்டுக்கிட்டா செய்வாங்க. ஒழுங்கா உட்காரியா. சிற்பி செல்லப்பா மரணம். இப்ப அது என்னமா பண்றது? அநியாயமா அந்த புள்ள செத்து போயிட்டானே. கல்யாணத்துக்காக ஏதாவது வாங்கலாம்னு மெட்ராஸுக்கு போயிருக்கும், போற இடத்துல இப்படி ஆயிடுச்சு. என்னமா சிலைய காணும்? என்னப்பா நீங்க அவரு செத்த சோகத்துல சிலைய எங்க தூக்கி வச்சிருப்பீங்க? நான் என்னென்ன எல்லாமோ நினைச்சனே, அநியாயமா இப்படி போயிட்டாரு. அப்பா அப்பா சிலை இங்கதான் இருக்கு. ஆமா, செல்லப்பா செத்த சோகத்துல சிலைய இங்கதான் கொண்டாந்து வச்சிருப்பேன். இருக்கு இருக்கும். அப்பா இங்க வாங்க. என்ன இந்த சிலைய செஞ்சதுக்கு அப்புறம் தானே அவர் செத்தாரு. ஆமா, அதனால ராசி இல்லாத இந்த சிலைய வேற எங்கயாவது தூக்கி எறிஞ்சிட்டா எங்க போட போறீங்க? கடல்லதான். யார் பேசுனா? என்னது அப்பா, அவரோட ஆவிதான் பேசுதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த சிலைய வேற எங்கேயும் தூக்கி எறிய வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் செல்லப்பா. மறுபடியும் அவரோட ஆவிதான் பேசுது. செல்லப்பனா செல்லப்பா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். உங்கடா நீங்களும் உங்க கல்யாணம். அப்பா இருங்க, அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்துடுறேன். கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டேன். இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. என் தம்பிக்கு கல்யாண ஆசையே இல்ல. ஆனா அவனை எப்படியா நீங்க ஒத்துக்க வச்சீங்க? கடைசியில செத்து போயிட்டானே. ஆனா இப்ப நான் எதுக்கு வந்தேன் தெரியுங்களா? எதுக்குப்பா? என் தம்பியுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காகத்தான். அவனுடைய கடைசி ஆசை என்னப்பா? நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். என் தம்பி ஆஸ்பத்திரியில இருக்கும் போது சொன்னா, அண்ணே அந்த பொண்ணு பாவம், என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு, அதனால அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கீங்கன்னு சொன்னான். அது எப்படிப்பா? அதையும் கேட்டேன். படித்தாலும் மட்டும் போதுமா? சினிமா படம் பாத்தீங்களா? அதுல சிவாஜி கணேசனுக்கு பார்த்த பொண்ண பாலாஜி கல்யாணம் பண்ணிக்கலையான்னு சொன்னான். குளிக்கிட்டான். நான் கூட படித்தால் மட்டும் போதுமா படம் பார்த்தேன். அப்பா இப்பேற்பட்ட சிற்பியோட ஆசைய நம்ம நிறைவேற்றாம போக கூடாது, இல்லனா அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுப்பா. சீக்கிரம் சரின்னு சொல்லுங்கப்பா. என் பொண்ணே சரின்னு சொல்லிட்டா இந்த கல்யாணத்துல எனக்கு பரிபூர்ண சம்மதம். கட்டு புட்டுன கல்யாணம் முடிய ஒரே அரிப்பா அரிக்குது. யார் பேசுறது? செல்லப்பாவோட ஆவி கொஞ்ச நாளாவே இந்த வீட்டுக்குள்ள உலாவிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது? எனக்கு தெரியாதா? சுத்தம் மாமா. என்ன மாமா? உங்க தம்பி பொண்டாட்டிய உங்களுக்கு, உங்க தம்பிக்கு முடிவு பண்ண என் பொண்ண உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். ரொம்ப நன்றி மாமா. ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்லுங்க. என் தம்பி கடைசியா செஞ்ச சிலைய நான் வச்சுக்கிட்டுமா? என் பொண்ணையே வச்சுக்கிறீங்க, சிலையை வச்சுக்கிறதுக்கு என்ன? ஆமா, சிலை கொண்டு போக வண்டி எல்லாம் இருக்கா? வண்டி வேணாம், ஒண்ணு வேணாம். என்ன பெயிண்ட் அடிச்சு?